ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், உங்களோட நாக்கு உங்ககிட்ட சொல்ல முயற்சிக்கக்கூடிய சில எச்சரிக்கை அதாவது அறிகுறிகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான விலை உயர்ந்த செயல்முறை எதுவுமே தேவையில்லைங்க. வேற என்ன தாங்க செய்யறதுன்னு கேட்குறீங்களா? ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உங்கள் நாக்கை நல்லா வெளியே நீட்டி பார்த்தாலே போதும், உங்கள் நாக்கோட நிலையை பொறுத்து நிறைய அதிர்ச்சி விட்டக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நாக்கோட வடிவம் அப்புறம் நிறம் அளவு இது மாதிரியான மாற்றங்களை நீங்கள் டெய்லி கவனிச்சுட்டு வந்தீங்கனாலே ஏதோ உங்களோட உடலில் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருத்தரோட நாக்கில் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு நோயை குறிக்குது. இந்த மாதிரி நாவில் தென்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் எதை குறிக்குதுன்றதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். மென்மையான அதுக்கப்புறம் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய நாக்கு, உங்களோட நாக்கு பிங்க் கலர்லேயோ இல்லை இளஞ்சிவப்பு நிறமாகவோ இல்லை புள்ளிகள் அதுக்கப்புறம் கசப்பு எதுவும் இல்லாததாகவும் சுவை மொட்டுகள் நிறைஞ்சதாகவும் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல அறிகுறி தாங்க. அதோடு உங்களோட நாக்கு கொஞ்சம் சமதளமாக இருக்கணும். ஆனால் நாக்கு ரொம்பவே மென்மையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விட்டமின் குறைபாடு இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக சிவந்த மற்றும் வீங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நாக்கு, நாக்கு வீக்கமடைஞ்சோம் அடர் சிவப்பு நிறத்துலேயும் இருந்துச்சுன்னா அது விட்டமின் குறைபாட்டுக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. அதுவும் விட்டமின் B12 அப்படின்னா ஃபோலிக் அமிலம் வந்து உடலில் குறைவாக இருந்துச்சுன்னா நாக்கோட நிறம் அதுக்கப்புறம் அளவில் வந்து மாற்றத்தை காணலாம். இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குறதுக்கு பச்சை இலை காய்கறிகள் நீங்கள் அதிக அளவில் சேர்த்துக்கணும். அடுத்ததான் நாக்கோட நுனி அலை போன்ற வடிவத்தில் இருக்குது. உங்களோட நாக்கோட நுனிப்பகுதியை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்கள். நாக்கோட நுனிப்பகுதி வந்து அலை மாதிரியான வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது தைராய்டு கோளாறுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதோட மிகுந்த சோர்வு, முடிவுதிர்வு, குறைவான ரத்த அழுத்தம் இது மாதிரியான அறிகுறிகளையும் நீங்கள் சந்திக்கலாம். ஒருவேளை உங்களோட நாக்கோட நுனி அலை வடிவிலான தோற்றம் வந்து வீங்கி காணப்பட்டுச்சுன்னா அது உடல் வறட்சிக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அடுத்ததான் நாக்கில் விரிசல் ஏற்படுறது. உங்களோட நாக்கில் விரிசல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஆபத்தாக இருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் இந்த பிரச்சனையை பல் மருத்துவர் அப்படின்னா டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த விரிசல் வந்து ஆட்டோ இம்யூன் கோளாறாக குறிக்கும். இந்த விரிசல்கள் வந்து சுருக்கம் மாதிரிதான்றதை நீங்கள் கட்டாயமாக நினைவில் வச்சுக்கணும். வயசு அதிகரிக்க இந்த மாதிரி நாக்கு வந்து விரிசல்களோட விரிவடையும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கருப்பு அப்புறம் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய நாக்கு, உங்களோட நாக்கோட மேல் பகுதியில் கருப்பு அப்படின்னா ப்ரௌன் கலரில் காணப்பட்டுச்சுன்னா இது பெரும்பாலும் மோசமான வாயோட சுகாதாரத்தோட அறிகுறியாக பார்க்கப்படுது. சக்கரை நோயாளிகள், ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுக்கிறவங்க அப்புறம் ஹீமோதெரப்பி நோயாளிகளுக்கு இந்த மாதிரியான நிலை வரலாம்னு சொல்கிறாங்க. வாயில் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்க தினமும் தவறாமல் 2 முறை பற்களை துளக்கிட்டுவாங்க. அதோடு வந்து நல்ல மருத்துவரை பார்க்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்ததாக வெள்ளையாக இருக்கக்கூடிய நாக்கு, நாக்கில் வெள்ளைப்படலாம் அதிகமாக காணப்படுச்சுன்னா சற்றும் தாமதிக்காமல் உடனே நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செஞ்சாகணும். பெரும்பாலும் நாக்கில் வெள்ளையாக படலம் படிஞ்சிருக்கிறது வாயில் ஈஸ்ட் தொற்றை குறிக்குது. இது பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். இருந்தாலும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு நாக்கில் வெள்ளைப்படலம் படிஞ்சிருந்தால் நாக்கு புற்றுநோயோட ஆரம்ப நிலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நாக்கில் புண்கள் ஏற்படுறது, நாக்கில் ஏற்படக்கூடிய புண்களில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து முற்றிலும் இயல்பானவை, இன்னொன்று வந்து தீங்கி விளைவிக்கக்கூடியவைன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான வாய்ப்புண்கள் வந்து சாதாரணமானதாக இருக்கும். இந்த வகை புண்கள் வந்து மன அழுத்தத்தால் ஏற்படுறதா இருக்கும். இது வந்து 1 நாள் இல்லை 2 நாளில் சரியாயிடும். இருந்தாலும் இந்த புண்ணு வந்து 2 வாரத்துக்கு மேலே நீடிச்சதுன்னா அதுவும் சிவப்பு கலரில் திட்டுக்களோட காணப்பட்டுச்சுன்னா அது வாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை பார்க்கறது ரொம்பவே அவசியம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நாக்கு எந்த மாதிரியான அறிகுறிகளை உணர்த்துதுன்றதை பற்றின வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனலில் இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.